வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துருக்கிறது உங்கள் சேனல் நான் விக்னேஷ். ஓகே, இன்னைக்கு நாம் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அனலைஸ் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் வந்து மிக்சட் க்வெஷ்சன்ஸ் தான். ஓகேவா, மிக்சடாக தான் க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றுன்னா என்னென்னு பார்ப்போம். மேக்ஸில் அரித்மெட்டிக்கில் நிறைய வெயிட்டேஜ் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. ஓகேவா, பட் அட்வான்ஸும் இருக்குது, க்வெஷ்சன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் க்வெஸ்டினே பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏ வந்து ஒரு வேலையை 40 நாளில் பண்ணுறாரு. நான் சிம்பிளாக தமிழில் அப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். ஓகேவா, ஏ வந்து ஒரு வேலையை 40 நாளில் முடிக்கிறாரு, பி 60 நாளில் முடிக்கிறாரு, சி 80 நாளில் முடிக்கிறாரு. ஏ வந்து வேலை மொத்த வேலை முடிகிறதுக்கு 11 நாளைக்கு முன்னாடியே கிளம்பிடுறாரு. ஓகேவா, பி வந்து 8 நாளைக்கு முன்னாடியே கிளம்பிடுறாருன்னா, அப்போ ஏ பி சி சேர்ந்து எத்தனை நாளையில் தான் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏ பி சி தனித்தனியாக எடுத்துக்கோங்க. 40 நாளில் இவர் ஒர்க் முடிக்கிறாரு, இவர் 60 நாளில் முடிக்கிறாரு, இவர் 80 நாளில் முடிக்கிறாரு. ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் எடுக்கிற மாதிரி எல்சிஎம் எடுத்துருவோம். இதுக்கு எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க? பெரிய நம்பரோட அடுத்தடுத்த மல்டிபிள் பார்க்கணும். இதோட அடுத்த மல்டிபிள் 160 போகாது, அடுத்த மல்டிபிள் 240 போட்டிங்கன்னா எல்லாமே போகும். 240 போட்டிங்கன்னா இது ஒரு 6 times போகும், அண்ட் இது ஒரு 4 times போகும், இது ஒரு 3 times போகும். ஓகேவா, இதெல்லாமே அவங்கவுங்களோட ஒரு நாள் வேலை. ஓகேவா, ஒன் டே ஒர்க்கு. இதை நம்ம எஃபிஷியன்சி திறன்னு கூட சொல்லலாம். ஓகேவா, ரைட்டு. இப்போது மொத்த வேலை 240. இதை நிறைய மெத்தடில் போடலாங்க ஈஸியாக, பட் இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஏ வந்து 11 நாளைக்கு முன்னாடியே வேலையை விட்டு போயிடுறாரு, அதனால் எவ்வளோ வேலை அதிகமாகும்? இவர் ஒரு நாள் வேலை 6 செஞ்சுருப்பார். 11 நாள் முன்னாடியே போயிடுறதுனால 11 × 6 இன்னொரு ஒரு 66 யூனிட் ஆஃப் ஒர்க்கு எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஓகே, பி வந்து 8 நாள் முன்னாடியே வேலையை விட்டு போயிடுறாரு, பியோட ஒரு நாள் வேலை 4. ஸோ 8 × 4 எஸ் 32. இவ்வளோதான். இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 8 இது ஒரு 13 × 3 338 வருமா? ஸோ இந்த மொத்த 338 இவங்க மூணு பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க 13. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 13 × 2 = 13 × 6 = 13. அப்போது 26 நாளில் மொத்தமாக முடிப்பாங்க. ஓகேவா, ஈஸியான க்வெஸ்சன் தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், எலெக்ஷன் பர்சன்டேஜ்லேருந்து கேட்டிருக்காங்க. பட் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இங்கேயே தெளிவாக, நாம் கவர் பண்ண சாப்டர்லேருந்து அரித்மெட்டிக்கில் நிறையா டாபிக் கவர் பண்ணிட்டோம், அண்ட் அட்வான்ஸ்லேயும் கொஞ்சம் டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியாச்சு. அதிலேருந்து நான் டைப் வைஸ் போட்டிருப்பேன், ஒன்று ஒன்றுத்துலேயும் 8 டைப்பு 6 டைப்பு 10 டைப்புன்னு போட்டிருப்பேன். அதை தாண்டி எந்த க்வெஸ்டினும் வரல. ஓகேவா, நம்ம சொன்ன டைப்ஸ்லேருந்து மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ பிளேலிஸ்ட்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே ஒவ்வொரு சாப்டராக பார்த்துட்டு வந்தவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து ஃபுல்லாகவே அட்டன் கொடுக்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது கேட்ட க்வெஸ்டினில். இன் அண்ட் எலெக்ஷன் 2 candidates ஓகேவா, 2 candidates பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் 1 candidate நான் 1, 2 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, 1 candidate வந்து மொத்தமான ஓட்டு என்ன எப்பயுமே 100% ஓட்டு. ஓகேவா, மொத்தமான ஓட்டு. அதில் வந்து 60% ஆஃப் ஓட்டு வந்து இவர் எடுக்கிறாரு. அப்போ இன்னொரு கேண்டிடேட் எவ்வளோ எடுப்பார்? 40% ஆஃப் ஓட்டு எடுப்பார். இவ்வளோ இவர் எடுத்ததுனால 62,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாராம். அப்போது இங்கே எவ்வளோ வித்தியாசம் வருது? 20% வித்தியாசம் வருது. அந்த 20% வித்தியாசத்தினால தான் இந்த 62,000 வருது. அப்போ டோட்டல் ஓட் என்ன நமக்கு? 100. இங்கே இது 100% ஆகணும்னா இன்டூ 5 பண்ணுவீங்களா? அதே இன்டூ 5 நீங்கள் இங்கேயும் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா 0 இது ஒரு 31,000 உங்களுக்கான ஆன்சராக கிடைக்கும். 0 balance 1 31 3 times இன்னொரு ஒரு 0. ஓகேவா, இது உங்களுக்கான ஆன்சராக கிடைக்கும். அவ்வளோதான் க்வெஸ்சன், ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 54² - 60². ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனும் நீங்கள் எடுக்கலாம், ஒரு அல்ஜிப்ரா கான்செப்டும் நீங்கள் எடுக்கலாம். பட் ஸ்கொயர்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, டைம் வேஸ்ட் ஆகும். அல்ஜிப்ரா ஃபார்மா இங்கே யூஸ் பண்ணுங்கள். இது பார்க்க எப்படி இருக்குது? a² - b² இருக்கா? a² - b² ஃபார்முலா என்ன? a + b × a - b. அண்ட் நிறைய பேர் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் a + b நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 114 வரும். a + b × a - b என்ன? 6. ஸோ -6லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 4 remaining 2 = 8 684 உங்களுக்கான ஆன்சராக கிடைக்கும். இவ்வளோ
டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 1200. ஓகே, அதாவது இது வென் டயக்ராம். ஓகேவா, இது வந்து வென் டயக்ராம். நம்ம பர்சன்டேஜில் இதையும் கவர் பண்ணிட்டோம். இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ரெண்டு சர்க்கிள் எடுக்கிறேன். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1200. அதில் இது வந்து ஹிந்தி இங்கிலீஷ், இது வந்து ஹிந்தி. ஓகேவா, 55% வந்து இங்கிலீஷில் பாஸ் பண்ணிட்டாங்களாம், 35% ஹிந்தியில் பாஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ ஹவு மெனி ஸ்டூடெண்ட் பாஸ் இன் போத் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆக்சுவலாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 90% உங்களுக்கு வருதா? ஓகேவா, 90% வருது. அப்போது ரெண்டுத்துலேயும் எத்தனை பேர் பாஸ் ஆகிருப்பாங்க? ரிமைனிங் இருக்க 10% தான். ஸோ இதுக்கு உங்களுக்கு வென் டயக்ராம் எதுவுமே தேவைப்படாது. ஆக்சுவலி 10% இங்கே ஹவு மெனின்னே கேட்டிருக்காங்க. 100% தான் இங்கே 1200 டோட்டல் குத்துறாங்க. ஸோ 10% எவ்வளோ? 120. அவ்வளோதான் உங்களுக்கான ஆன்சர். 8 to the power 10, 9 to the power 7, 7 to the power 8. ஓகே, எனிவே நம்பர் சிஸ்டம் வந்திருக்கு. நம்பர் சிஸ்டமில் ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஈஸியான க்வெஸ்சன் தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. நம்பர் சிஸ்டமில் ஃபேக்டரைசேஷன் கான்செப்ட் வச்சு வந்திருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? 8 to the power 10 into 9 to the power 7 into 7 to the power 8. இதை வந்து என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். பகா எண்கள் இருக்குல்ல, ஸோ பகா எண்களாக இதை நீங்கள் பிரிக்கணும். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 இருக்குல்ல, இதை வந்து 2 cube எடுக்கலாமா? 9 இருக்குல்ல, இதை வந்து 3 square எடுக்கலாமா? 7 அப்படியே 7 எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது ப்ரைம் நம்பர் தான். 2 to the power 3, இங்கே ஆல்ரெடி ஒரு 10 இருக்குது பவரில். இங்கே 3 to the power 2 அண்ட் இன்னொரு ஒரு 7 இருக்குது. அதே மாதிரி இங்கே 7 to the power 8 இருக்குது. ஓகேவா, பவருக்கு பவர் என்ன ஆகும்? எப்பயும் போல் ஆட் ஆகும். இங்கே என்ன வருது? 2 to the power 30 இன்டு 3 to the power 14 இன்டு 7 to the power 8. ஆன்சர் என்ன தெரியுமா? எஸ் இது எல்லாத்தையும் இந்த பவர் ஆட் பண்ணிங்கன்னா வரது தான் ஆன்சர். அவ்வளோதான். 30 plus 14 என்ன? 44. 44 plus 8 என்ன? 52 தான் உங்களுக்கான ஆன்சர். அவ்வளோதான். ஜஸ்ட் அதை வந்து ஸ்பிட்டப் பண்ணி பவரை ஆட் பண்ணணும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 432 to the power 412 into 499 to the power 431. அகெயின் ஒரு நம்பர் சிஸ்டம் க்வெஸ்சன், சூப்பரான க்வெஸ்சன். நம்ம இதையும் கவர் பண்ணியாச்சு யூனிட் டிஜிட் கான்செப்டில். ஓகே, ஒரே விஷயம் தான் பார்க்கணும். நான் என்ன சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்துட்டா இதுதான் உங்களுக்கு க்வெஸ்சன், லாஸ்ட் டிஜிட்டை வச்சு தான் கான்செப்டே. ஓகேவா, அவ்வளோதான். நான் என்ன சொன்னேன், பவரை வந்து 4 டிவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். 4 டிவைட் பண்ணி அப்படின்னா லாஸ்ட் 2 digit பார்த்தா போதும். 4 டிவிசிபிலிட்டி ரூல் என்ன சொல்லுது? லாஸ்ட் 2 digit பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுமா? கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும் அப்படின்னா ரிமைண்டர் 0 வரும். ரிமைண்டர் எங்கெல்லாம் 0 வருதோ, ஓகேவா, அங்கே உங்களுக்கு பவர் 4 அர்த்தம். ஓகேவா, பவர் வந்து 4. இங்கே என்ன, 4 நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா 28 வந்துடும். 4 7 28, ரிமைனிங் வந்து இங்கே 3 வரும். அப்போது என்ன இது? 2 to the power 4 இன்டு 9 to the power 3. அப்போ 2 to the power 4 என்ன? 2 to the power 4, 4 to the power 8, 8 to the power 16. யூனிட் டிஜிட் தான் இங்கே, லாஸ்ட் டிஜிட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 6 into 9 9 81 81 9 729. அப்போ இங்கே ஒரு 9. ஸோ 6 into 9 என்ன? 54. அதோட யூனிட் டிஜிட் 4. அப்போ 4 தான் ஆப்ஷனில் நீங்கள் ஆன்சராக அடிக்கணும். ஓகேவா, எஸ்பிஐ இங்கே கொண்டு வந்துருங்க. ஸோ இங்கே அந்த 5 அப்படியே இருக்குமா? இங்கே வந்து 8 இங்கே போயிடும். அப்போது ஒரு பொருளை 5 ரூபாய்க்கு வாங்கி 8 ரூபாய்க்கு விற்றுருக்காரு, அவருக்கு எவ்வளோ லாபம்? 3 ரூபாய் லாபம் கிடச்சிருக்கும் 5 ரூபாயில். எப்பயுமே நம்ம வாங்கின விலையை தான் பேஸில் எடுக்கும். பர்சன்டேஜில் கேட்டதுனால இன்டூ 100, 5 into 20. அப்போது எவ்வளோ லாபம்? 60% லாபம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 5 days, பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 10 days, சி ப்ளஸ் டி ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 15 days. அதாவது லாங்கான ப்ராசஸ், அவ்வளோதான். மற்றபடி மெத்தடெல்லாம் சேம் தான். ஏன்னா இவங்க வந்து இங்கே 3 data கொடுத்துருக்காங்க. 3 data கொடுத்ததுனால நமக்கு கொஞ்சம் கண்டிப்பாக பெருசாக தான் போகும். பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. ஓகே, இதெல்லாம் தனித்தனியாக என்ன கொடுத்துருக்காங்க? 5 நாள், 10 நாள், 15 நாள், 12 நாள். எப்பயும் போல் எல்சிஎம் நீங்கள் எடுக்கணும். ஆக்சுவலாக நான் டைம் அண்ட் ஒர்க் உங்களுக்கு முடிக்காததால் உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். ஓகே, இதுக்கு எப்படி எல்சிஎம் எடுப்போம்? இதில் பெரிய நம்பரோட அடுத்தடுத்த மல்டிபிள் வந்து பார்ப்போம். 15 தான் இங்கே பெருசு. 15 1 சார் 15 போகாது, 15 2 சார் 30 போகாது, 15 3 சார் 45 போகாது, 15 4 சார் 60. அந்த 60 தான் உங்களுக்கு இங்கே டோட்டல் ஒர்க். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன, 4 பேரும் சேர்ந்தால் அந்த வேலையை எப்போ முடிப்பாங்க, எத்தனை நாளில் அப்படின்றது தான். 5 இன்டூ 12 போட்டிங்கன்னா 60,
டென் இன்டூ சிக்ஸ் போட்டிங்கன்னா 60, 15 இன்டூ ஃபோர் போட்டிங்கன்னா 60, 12 இன்டூ ஃபைவ் போட்டிங்கன்னா 60. இங்கே ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்களா, ஏ ஒரு தடவை வந்திருக்கு, ரெண்டு தடவை வந்திருக்கு, மூணு தடவை வந்துருக்கு. அதே மாதிரி பி ஒரு தடவை வந்திருக்கு, ரெண்டு தடவை, மூணு தடவை, நாலு தடவை, சாரி எல்லாமே மூணு மூணு தடவை வந்திருக்கு. அப்போ இங்கே கூட்டினா உங்களுக்கு எவ்வளோ வருது, இது ஒரு 10, 22 ப்ளஸ் ஃபைவ், 27 வருதா. அப்போ இந்த 27 என்ன, மூணு மடங்குக்கான வேல்யூ 27. அப்போது ஒருத்தர் ஒருத்தரும் வேணும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி சேர்ந்து ஒரு நாள் வேலை எவ்வளோ, எஸ் 9. ஸோ 9 டோட்டல் ஒர்க் என்ன, 60. ஸோ 60-ஐ 9-ஆல் டிவைட் பண்ணுங்கள், நாலு பேரும் சேர்ந்தால் இந்த வேலையை முடிப்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஈஸியான க்வெஸ்சன் தான். The speed of a train is 80 km per hour. After 1 hour, after the train departs from the station, another train starts running at a speed of 100 km per hour. After how long both trains will meet? Superana oru question na. இந்த க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு ரியலி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தெரியணுமானா, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கூட தெரிய வேண்டாம், ஓகேவா? நான் கான்செப்ட் சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரெயின் கிளம்பிடுது, ஓகேவா? 80 km/h ஸ்பீடில் கிளம்பிடுது. இந்த ட்ரெயின் கிளம்புன ஒரு ஹவர் பொறுத்து தான் அடுத்த ட்ரெயினு 100 km/h போகுது. அப்போது நல்லா யோசிங்க, முதல்ல என்ன தான் அந்த ட்ரெயின் 80 km/h ஸ்பீடில் போனாலும், அடுத்து போகிற ட்ரெயின் வந்து 100 km/h ஸ்பீடில் போகுது. ஒரு ஹவர் லேட்டாக கூட போட்டோம், ஆனால் அதை விட இது ஸ்பீடாக போகுதுல்ல. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், இந்த ரெண்டு ட்ரெயின் வந்து கண்டிப்பாக மீட் ஆகும். இந்த மாதிரி க்வெஸ்சன் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்களே யோசிக்கணும், ஒரு ஹவர் பொறுத்து இந்த ட்ரெயின் வந்து 80 km தூரம் போயிருக்குமா, 80 km தூரம் போயிருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரெயின் ஒரு ஹவரில் 100 km போயிருக்குமா, போயிருக்கும், ஓகே, அதான் கான்செப்ட். அப்போ 1 hour இதுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது, 20 km டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகேவா? ரெண்டுத்துக்கும் நடுவில் 20 km டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ட்ரெயின் எவ்வளோ தூரத்தை கடக்கும் போது ரெண்டும் மீட் ஆகும், ஏன்னா இவர் வந்து எப்படி பார்த்தாலும் இந்த ட்ரெயின் இவரை விட ஒரு 80 km பின்தங்கி இருக்கு, அவ்வளோதான். ஸோ அந்த 80 km அது கடக்கணும். ஒவ்வொரு அவருக்கும் வித்தியாசம் எவ்வளோ, 20 km வித்தியாசத்தில் தான் ரெண்டும் போயிட்டு இருக்கோம். அப்படின்னா 4 மணி நேரத்தில் மீட் ஆகிடும். லாஜிக் சொன்னோம்னா உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பேப்பர் அண்ட் பென் வேண்டாம், ஏன்னா க்வெஸ்சன் பார்த்ததுமே இந்த ட்ரெயினோட ஸ்பீடு, இந்த ட்ரெயினோட ஸ்பீடு கொடுத்துருவாங்க. எப்பயுமே லேட்டாக கிளம்புற ட்ரெயின், லேட்டாக கிளம்புற ட்ரெயினோட ஸ்பீடு அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இந்த ட்ரெயின் 80 km/h போயிடுச்சு, ஒரு ஹவர் பொறுத்து இந்த ட்ரெயின் 60 km/h போச்சுன்னா எந்த காலத்துலையும் ரெண்டு ட்ரெயினும் மீட் ஆகாது. ஸோ அதான் லாஜிக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஃபஸ்ட்டு முன்னாடி போகிற ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா லேட்டாக போகிற ட்ரெயினையும் இதையும் டிஃப்ரென்ஸ் வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா டைரக்ட் ஆன்சர், நோ ஃபார்முலா, நத்திங், லாஜிக் புரிஞ்சுக்கினீங்கன்னா டைரக்ட் ஆன்சர். ஆஃப்டர் செல்லிங் 72 ஆப்ஜெக்ட், ஷாப்கீப்பர் கெயின்ஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு சிபி ஆஃப் 9 ஆப்ஜெக்ட். இதுவும் நான் சால்வ் பண்ணிட்டேன், ஓகேவா? இங்கே என்ன கேட்குறாங்க, ப்ராஃபிட் கேட்குறாங்க. ப்ராஃபிட்டுன்றது பொதுவாக நமக்கு எப்போ கிடைக்கும், வாங்கின விலையிலேருந்து, சாரி வித்த விலையிலேருந்து வாங்கின விலையை மைனஸ் பண்ணும்போது கிடைக்கும். இவர் என்ன சொல்கிறாரு, 72 ஆப்ஜெக்ட் விற்கும் போது, அப்போது 72 SP விற்கும் போது 9 CP வந்து அவருக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குதா, எஸ் 9 CP வந்து அவருக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது, 9 CP அவருக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. சிபி நமக்கு எப்பயுமே 100%ன்றதுனால இது எப்பயும் போல் சிபி 72 தான் இருக்கும். ஸோ சிபி சிபி ஒரு இடத்துல வைங்க, இந்த சிபி இங்கே வந்துச்சுன்னா 72 + 9 81 CP இருக்கும், அண்ட் இங்கே 72 SP இருக்கும், ஓகேவா? இப்போ ரொம்ப ஈஸி க்வெஸ்சன் சால்வ்டு. சிபி எஸ்பி ஒரு இடத்துல வைங்க, இங்கே 72 இருக்கட்டும், இங்கே 81 இருக்கட்டும், ரெண்டுமே 9 டேபிளில் போகும். 9 8s are 72, 9 9s are 81, எவ்வளோ ப்ராஃபிட்டு, 1 ப்ராஃபிட்டு 8 lakh, ஏன்னா சிபி தான் நமக்கு எப்பயுமே பேஸ்டில் இருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 12.5% உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். சிபி ஆஃப் 5 pence இஸ் ஈக்குவல் டு 1 rupee ஃபார் 25% ப்ராஃபிட், ஹவு மெனி பென்ஸ் ஆர் சோல்ட் ஃபார் 1 rupee. இதுக்குன்னா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் நீங்கள் ஆன்சர் போட்டுருவீங்க. நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி க்வெஸ்சனுக்கு சிபியை லெஃப்டில் வைங்க, எஸ்பியை ரைட்டில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ரூபாவை மேலே வச்சு
குவான்டிட்டியை கீழே வைங்கன்னு சொல்லியிருப்பேன். ரூபாவை மேலே வச்சு குவான்டிட்டியை கீழே. இங்கே ஒரு ரூபாய்க்கு அஞ்சு பேனாக விற்கிறாங்க. விற்கும் போது எதுவுமே இல்லை, லாபமோ நஷ்டமோ இல்லை. அப்போது இது ஹண்ட்ரடாக இருக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்க, 25% லாபம் வரணும்னா அப்போது 125 ஆகணும். அப்படின்னா அதே ஒரு ரூபாய்க்கு எத்தனை பேனாக விற்கணும்னு கேட்குறாங்க. இதுதான் தெரியாது தான் எக்ஸ். என்னென்னா 25 ல் 25 5 ஆர் 125 25 4 ஆர் 100 5 கேன்சல் ஆகும். அப்போ அந்த எக்ஸல் நேரான இருக்குது 4. அதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டு பார்க்கலன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பர்சன்டேஜ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, அல்ஜிப்ரா, நம்பர் சிஸ்டம், இவ்வளோ சாப்டர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். ஸோ அது எதுவுமே பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாமே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுங்க. ஓகே, இங்கிலீஷ் 55%, மேக்ஸ் 35%, ஃபெயில் வந்து 1200, பாஸ் வந்து 20%, டோட்டல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு வெண்டாயிரம் க்வெஸ்டின். ஓகேவா? ஸோ ரெண்டு சர்க்கிளா? ஆமாம், மொத்தம் ரெண்டு சர்க்கிள். இங்கிலீஷு மேக், இங்கிலீஷில் வந்து 55% பாஸ், ஓகேவா? இது மேக்ஸு 35% பாஸா, ஃபெயில் பா சாரி ரெண்டுத்துலேயும் சேர்ந்து பாஸ் ஆனவங்க 20%. அப்போது இந்த ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுத்துலேயும் சேர்த்துன்னும் போது இங்கே தான் வருமா? மொத்தமாக 55, இங்கே ஆல்ரெடி 20 இருக்குது. அப்போ இங்கே என்ன 35, இந்த மொத்த சர்க்கிளும் சேர்த்து 35, ஆல்ரெடி இங்கே 20 இருக்குது. அப்போ இங்கே எவ்வளோ? 15. ஓகே, அப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாஸ் கிடைக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் பாஸ் பர்சன்டேஜ் கிடைக்கும். 35 ஓ 15 ஓ, 50 50 + 20 எவ்வளோ? 70. அப்போது 70% வந்து பாஸ் ஏதாவது ரெண்டுத்தில் ஒன்றுத்தில் எல்லாம் சேர்ந்து பாஸ், மொத்தமான பாஸ். அப்போது ஃபெயில் எவ்வளோ? 30%. அந்த 30% தான் இங்கே உங்களுக்கு 1200 கொடுத்துருக்காங்க. டோட்டல் எவ்வளோன்னு கேட்குறாங்க, டோட்டல் எவ்வளோ உங்களுக்கு? 100%. அப்போ இந்த 30 தான் அந்த 1200னா என்ன பண்ணியிருக்காங்க, இன்டூ 4 பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 100 நீங்கள் இன்டூ 4 பண்ணுங்கள், சாரி இன்டூ 40 பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 100 நீங்கள் இன்டூ 40 பண்ணுங்கள், 4000 தான் உங்களுக்கான ஆன்சராக வரும். ஓகேவா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் க்வெஸ்சனு. காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஏ வால் இஸ் 40,000 ருபீஸ், ரேஷியோ ஆஃப் லென்த் இஸ் டு பிரெத் சீக்வல் டு 5:8 கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அகைன் ஒரு சூப்பரான க்வெஸ்சன். ரேட் இஸ் 10 ருபீஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர், ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. ஏதோ ஒரு சுவரை வந்து பெயிண்ட் அடிக்கிற அந்த சார்ஜ் வந்து 40,000 ரூபாய் ஆகுதான். ஓகே, லென்த்தும் பிரெத்தும் ரேஷியோவில் குத்துட்டாங்க, ஒரிஜினல் வேல்யூ வந்து கொடுக்கல. ஓகேவா? ரேட் இஸ் 10 ருபீஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர், ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. ஓகே, அதோட ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏரியா தெரியறதுக்கு லென்த்தும் பிரெத்தும் ஒரிஜினல் வேல்யூ தெரிஞ்சால் போதும். ஓகே, எப்பயுமே வந்து உங்களுக்கு 40,000 ரூபாய் செலவாயிருக்கு. ஓகேவா? 40,000 ரூபாய் செலவாயிருக்கு. ஒவ்வொரு மீட்டர் ஸ்கொயருக்கும் 10 ரூபாய் அப்படின்னா அப்போ மொத்தம் 4000 மீட்டர் ஸ்கொயரா? 4000 மீட்டர் ஸ்கொயர் தான். ஓகே, இங்கே ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன உங்களுக்கு? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் லென்த் இன்டூ பிரெத்தா. அப்போது இது ரெண்டுமே நமக்கு ஒரிஜினல் வேல்யூ தெரியாது. அப்போ நம்ம என்னென்னு வைப்போம், எப்பயுமே எக்ஸ் எக்ஸ்ன்னு வைப்போம் ரேஷியோவை. 5x × 8x தான் இந்த 4000 மீட்டர் ஸ்கொயரா. ஓகேவா? அப்போ இங்கே என்ன, 40x² தான் இங்கே உங்களுக்கு 4000 மீட்டர் ஸ்கொயர். அப்போது 4 1 சார் 400 சார். அப்போ உங்களுக்கு x² = 100. அப்போ எக்ஸ் என்ன? 10. ஓகே, எக்ஸ் 10 கிடச்சிருச்சா? இப்போது எல்லோட வேல்யூ என்ன? 5x, 5 × x 50. ஓகே, 8 × x 80. ஒரிஜினல் வேல்யூவே கிடச்சிருச்சா? 50 and 80. ஓகே, இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கலாமா 50 × 80 என்ன? 400. ஓகே, இது வந்து எனக்கு ஒரு க்வெஸ்சன் தப்புன்னு நினைக்கிறேன். ஃபைண்ட் இட்ஸ் லென்த் இல்லை பிரெத்துன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் உங்களுக்கு வந்து 5 × 10 = 50 அந்த மாதிரி நீங்கள் போட்டு ஈஸியாக ஆன்சர் சொல்லலாம். பட் லாஜிக் இதுதான். இந்த க்வெஸ்சன்ஸில் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நான் 100%ன்னு சொல்லலை, சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஏன்னா இதெல்லாமே டேட்டா ஷேர் பண்ணுறது தான். ஓகேவா? ஒரிஜினல் க்வெஸ்சன்ஸ் எதுவுமே கிடையாது, அவங்கவுங்க மெமரி பேஸ் பண்ண க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அண்டு எந்தெந்த ரீஜனில் வந்து நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ஒரு சீரிஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்க, சூப்பரான ஒரு க்வெஸ்சன் தான். இதை நல்லா வாட்ச் பண்ணுங்க. என்ன பண்ணியிருக்காங்க, 8 × 3 பண்ணியிருக்காங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, டிவைடட் பை 2. ஓகே, அப்போ இங்கேயும் 8 × 3 பண்ணியிருப்பாங்க, இங்கே டிவைடட் பை 2 பண்ணியிருப்பாங்களா? 12 × 3 என்ன, 36. 36 2 டிவைட் பண்ணி பாருங்கள், எஸ் 18. ஸோ நம்ம கெஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி தான் இங்கேயும் போயிட்டுருக்கு, 18 × 3. அப்போது இது ஃபர்தராக போகணும், இன்டூ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ உங்களுக்கான ஆன்சர் 36, ஈஸியாக தான் இருக்குது. 8 × 2 = 8 × 27 = 64. இது எனக்கு தெரிஞ்சு நேத்தம் இதே க்வெஸ்சன் மாதிரி நான் பார்த்தேன். ஓகேவா, டூ கியூப், 3 cube, 4 cube, 5 cube. அப்போ அடுத்து என்ன வரும், 6 cube, அவ்வளோதான். ஸோ 6 × 6 = 36, 36 × 2 = 16 தான் உங்களுக்கான ஆன்சர். ABE = 8, KLO = என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அந்தந்த ஆல்ஃபபெட்டோட இடம் இருக்குல்ல, 1, இது 2, இது 5, இது அப்படியே போட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கு ஒரு ட்ரிக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், இஜாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இ வந்து 5 இங்கே, 10, 15, 20, 25 வச்சு ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். அந்தந்த ஆல்ஃபபெட் வந்து எந்தெந்த நம்பரில் வருதுன்னு பார்த்து ஆட் பண்ணி போட்டிங்கன்னா டைரக்ட் ஆன்சர். ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கொயர் ப்ளஸ் 2 இருக்கும் கண்டிப்பாக இது. ஓகேவா, ஸ்கொயர் ப்ளஸ் 2 பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் பண்ணணும், 9² + 2 பண்ணிங்கன்னா 83 உங்களுக்கு ஆன்சராக வரும். ஆர் × 5 + 2 கூட இருக்கலாம், ஆப்ஷனை பேஸ் பண்ணி இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் க்வெஸ்சனில், ஆப்ஷனை வச்சு நீங்கள் கரெக்டாக போட்டுடலாம். ஓகே, இதுவும் ஒரு ரீசனிங் தான். ரீசனிங்கில் எப்படி கேட்டிருக்காங்க, 25 / 5 = 15. ஓகே, இந்த கோடை டீ கோட் பண்ணுற மாதிரியான க்வெஸ்சன் இது. என்ன பண்ணியிருக்காங்க, 25 டிவைட் பண்ணால் என்ன வரும், 5 வரும். அதை × 3 பண்ணியிருக்காங்க. 30 × 6 டிவைட் பண்ணிங்கன்னா 5 வரும், அதை இங்கே × 4 பண்ணியிருக்காங்க. அப்போது 35 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 5 வருமா, அந்த 5 × 5 பண்ணுங்கள், 25 தான் உங்களுக்கு இங்கே ஆன்சர். ஓகே, வித் திஸ் மேக்ஸ் அண்ட் கொஞ்சம் ரீசனிங் தான் கிடைக்குது. ஓகேவா, சிலாகிசம்லாம் ஒரு க்வெஸ்சன் கூட கிடைக்க மாட்டேங்குது, இல்லைன்னா நான் உங்களுக்கு கொண்டு வருவேன், வேறு ஒன்றும் இல்லை. வாட் டைப் ஆஃப் டேக்ஸ் வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஜிஎஸ்டி வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகேவா, பார்பர்ஸ் ஃபாதர் நேம் இஸ் உமர் ஷேக் மிர்சா. ஓகே, கேரளா சிஎம் பினராயி விஜயன். ஸோ சிஎம் அண்ட் கவர்னர் ரிப்பீட்டடாக வருது, அதை பார்த்துக்கோங்க. தெலுங்கானா கவர்னர் நேம் தமிழிசை சவுந்தரராஜன், அவங்க தான். ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் நேம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தாங்க, யோஷிடே சுஹா. ஓகேவா, HTTP ஃபுல் ஃபார்ம், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், கம்ப்யூட்டர் பேஸ் பண்ண இன்னொரு ஒரு எக்ஸ்பேன்ஷன். ஸோ இந்த க்வெஸ்சன்லாம் பாருங்கள், நான் நேற்றுலேருந்து பார்த்துட்ருக்கேன், நிறைய ரிப்பீட் ஆகுது, எக்ஸ்பேன்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. யூஆர்எல்யோடு கேட்டிருந்தாங்க அப்படி நேற்று. லைம் வாட்டர் ஃபார்முலா, CaOH ட்வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, CaOH ட்வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனோட இன்னொரு நேம், ஆக்சுவல் கெமிக்கல் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு இதை நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் இந்தியா, அதில் வந்து ரேங்கிங் மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரேங்கிங்கில் 131st பிளேஸ். RBI கவர்னர் நேம் சக்தி காந்தா தாஸ். ICC ஹெட் குவார்டர்ஸ் லொக்கேட்டட் இன் துபாய், UAE. ஓகேவா, பூட்டான் கேபிட்டல் திம்பு, இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், ஸ்டேட்ஸ் அண்ட் இட்ஸ் கேபிட்டல்லாம். ஸோ நோ ப்ராப்ளம். PMKVY அகைன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து க்வெஸ்சன் வந்திருக்கு, பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. ஓகேவா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்கேலார் அண்ட் வெக்டர், ஆக்சுவலாக இதுக்கு ஏன் நான் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷன் ABCD. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஸ்கேலார் குவான்டிட்டின்னா என்ன, ஒன்லி மேக்னிட்யூட், வெறும் நியூமெரிக்கல் வேல்யூ இருக்கும் நான் சொல்லியிருப்பேன். வெக்டார் குவான்டிட்டின்னா என்ன, போத் டைரக்ஷனும் இருக்கும் மேக்னிட்யூடும் இருக்கும். ஓகேவா, இதை பேஸ் பண்ணி தான் ஏதாவது கேட்டிருப்பாங்க. டிஃப்ரென்ஸ் என்ன, அப்போது இதுக்கு டைரக்ஷன் இல்லை, அதுக்கு டைரக்ஷன் உண்டு, அவ்வளோதான்.
தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இஸ் கிவன் பை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஓகேவா? ஸோ இன்வென்ஷன்ஸ்லேருந்து கேட்குறாங்க, கொஞ்சம் ஃபிசிக்ஸ் வெயிட்டேஜ் தர ஆரம்பிச்சிட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து பேப்பர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஊ வாட் இஸ் டிஸ்கவர்ட் பை ராபர்ட் ஹூக். ராபர்ட் ஹூக் என்ன டிஸ்கவர் பண்ணார் பார்த்தீங்கன்னா, செல். ஓகேவா? ஏடிபி ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். வாட் ஆசிட் இஸ் செக்ரிட்டட் பை ஸ்டொமக்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா 2020 அவார்ட் ஒன் பை ரோஹித் சர்மா. ஓகே. சுரேஷ்வர் டெம்பிள் இஸ் லொக்கேட்டட் இன் அசாம். ஸோ டெம்பிள்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? டெம்பிள்ஸ் நிறையா கேட்குற மாதிரி இருக்குது. ஹையஸ்ட் பீக்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் கஞ்சன்ஜங்கா பீக் தான். நிறைய பேர் வந்து K2 அப்படின்னு சொல்கிறீங்க, பட் K2 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். மோஸ்ட்லி K2 ஆன்சராக இருக்காது, ஏன்னா கஞ்சன்ஜங்கா பீக் தான் பிக் தான் லைஸ் ஆன் இந்தியா நேபாள் பார்டர். ஏன்னா K2 வந்து பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிறதுனால ஹையஸ்ட் பீக் ஆஃப் இந்தியா கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வேர்ல்டு லெவலில் பார்த்து வச்சுக்கோங்க. அகைன் ஒரு சிஇஓ நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. செயலோட சிஇஓ கேட்டிருக்காங்க, ஸ்ரீ அனில்குமார் சௌத்ரி. எஃப்ஏடி ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், ஃபைல் அலோகேஷன் டேபிள். பிற்பஞ்சல் ரயில்வே டனலிஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 2020 ஃபிலிம் ஃபேர் அவார்ட், இதை நான் நேத்தம் பார்க்குறேங்க. ஐ திங்க் இது வந்து ரிப்பீட்டட் க்வெஸ்சன் நினைக்கிறேன். ஓகேவா? ரிப்பீட்டட் க்வெஸ்சன் நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் ஆஃப் இந்தியா, பரம்சிவே. பைல் ஜூஸ் செக்ரீட்டட் இன் லிவர். ஓகேவா? பைல் ஜூஸ், பித்தம் வந்து லிவரில் சுரக்கும், பட் கேல் பிளாடர் பித்த பையில தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? கேல் பிளாடர், இது செக்ரீட் பண்ணுறது என்னமோ லிவர் தான், ஆனால் ஸ்டோர் ஆகிறது கேல் பிளாடரில். ஓகேவா? டிஸ்கவரி ஆஃப் புரோட்டான் ரூதர்ஃபோர்டு அண்ட் நியூட்ரான் எலக்ட்ரானும் தெரிஞ்சுக்கோங்க. நான் அடிஷ்னலாக தரேன், அடுத்த ஷிஃப்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் டைகர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா 50. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சம் ஸ்டாட்டிக் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வேரியேஷன் இருக்கலாம், என்னோட ஆன்சர்ஸில் கூட மிஸ்டேக் இருக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கூகுள் பண்ணியும் பாருங்கள். லைக் எஸ்டர்டே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்ல, கவர்னர் ஆஃப் எம்பின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சம் மிஸ்டேக்ஸ் வந்து கண்டிப்பாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. விச் வெஹிக்கிள் லான்ச் சந்திராயன் 2? ஜிஎஸ்எல்வி MK3. அதாவது நான் சொல்லியிருப்பேன், சேட்டலைட்டு இஸ்ரோ ரிலேட்டட் ராக்கெட் லான்ச் ரிலேட்டட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க, பார்த்துக்கோங்க. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அண்ட் டே நிறைய வருதுங்க. நேற்றுலேருந்து உமன்ஸ் டே, பொல்யூஷன் டே, என்விரான்மெண்ட் டே, நிறைய டேஸ் வருது. ஸோ டேஸ்லாம் பார்த்துக்கோங்க. டிஎன்ஏ வாஸ் டிஸ்கவர்ட் பை ஃப்ரெட்ரிச் மீச்சர். ஓகேவா? ஜோஹான் ஃப்ரெட்ரிச் மீச்சர் டிஸ்கவரி, டிஸ்கவரி இன்வென்ஷன் நிறைய கேட்குறாங்க. ஹூம்ரூ ஃபால்ஸ் இஸ் இன் பே ஆஃப் பெங்கால். ஓகேவா? ஊ டிஸ்கவர்ட் செல், இப்போதான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் அடாப்டட் ஆன், இதெல்லாம் எல்லாருமே மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிடுவீங்க, ரொம்ப பேசிக்கு. ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல் கவர்மெண்ட், இதுவும் உங்களுக்கு தெரியும், லார்ட் ரிப்பன். வித் திஸ் நான் வீடியோ என் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு சில க்வெஸ்சன் இருக்குது, இருங்களேன். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு மொபைலில் வந்த மாதிரி இருந்துச்சு. x³ + y³ = 35. ஓகே, x + y = 5 கொடுத்துட்டாங்க. அப்போது x⁴ + y⁴ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க, வேல்யூ புட்டிங். நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்க, அல்ஜிப்ரா வீடியோனா ஈஸியாக பண்ணுவீங்க. இங்கே இதை தனியாக பாருங்களேன், x + y 5 கொடுத்துட்டாங்க. அப்போ பார்த்தாலே தெரியுது என்ன, 3 + 2. இட் அண்ட் ட்ரையலில் பாருங்கள், அப்போது எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ என்ன 2 தானா? ஓகே, இங்கே அப்படியே வைங்க, 3⁴ + 2⁴, அவ்வளோதான் ஆன்சரு. 3 3 = 9, 9 3 = 27, 27 3 = 81, +2 2 = 4, 4 2 = 8, 8 2 = 16. ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 97 தான் உங்களுக்கான ஆன்சர். டேரெக்டாக வந்திருக்கு அப்படியே, டஃபே இல்லாமல். ஓகேவா? ஸோ விதீஷ், நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார், ரியலி எனக்கு ரொம்ப பேடாக ஃபீல் ஆச்சு. சிம்பிளாக வந்து கமெண்ட்டில் வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் டைம், ஓகேவா, வேஸ்ட் ஆஃப் டைம்னு போட்டு இந்த க்வெஸ்சன்லாம் நான் 52 அட்டன் பண்ண வரவே இல்லை அப்படின்ட்டு போட்டிருந்தாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏகப்பட்ட சென்டர்ஸில் எக்ஸாம் நடக்குது, ஏகப்பட்ட லொக்கேஷனில் எக்ஸாம்ஸ் நடக்குது. அண்ட் இன்றைக்கான வீடியோ நான் மேக் பண்ணதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பிரேமா சிஸ்டர். ஓகேவா? நம்மளோட ஃபேமிலியில் ஒருத்தங்க தான். ஸோ நான் நேமோட சொல்கிறேன், அவங்க எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்களோட ஒரு பேப்பரில் எழுதி ஃபுல்லாக எனக்கு பிக் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணாங்க இந்த நம்பருக்கு. ஸோ அவருக்கு வாட்ஸ்அப்பில் அவரோட க்வெஸ்சன் ஞாபகம் வச்சு எனக்கு பண்ண தெரியல, பட் கமெண்ட்டில் வந்து போட்டுட்டாரு, நீயே வந்து க்வெஸ்சன் எடுத்திருக்க, க்வெஸ்சன் எடுத்து நீயே போடுற அப்படின்னு போட்டிருக்காரு. ஏன்னா எனக்கு வேறு வேலை இல்லைன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு போல். அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு மக்களே, அதனால் தப்பாக நினச்சிக்கவேண்ணா என்ன.
ஸோ நீங்கள் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு நிறையா க்வெஷ்சன்ஸ் ஞாபகம் இருக்குன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேவா? அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரி போட முடியும். அண்ட் இது எதுவுமே என்னோடய ஓன் க்வெஷ்சன் கிடையாதுங்க. என்னோடய ஓன் க்வெஷ்சன் எடுத்து நான் ஏன் போட போகிறேன், எனக்கு எதுக்கு இந்த அடிஷ்னல் பேர்டன், ஓகேவா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறதுலேயே எவ்வளோ ஒர்க் இருக்கும்னு வீடியோ பார்க்குற உண்மையான ஆஸ்பிரன்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஓகேவா? ஸோ இவர் இந்த மாதிரி சிம்பிளாக வந்து கமெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், நம்ம ஜாமெட்ரியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அதே மாதிரி அனாலிசிஸ் வீடியோ அப்புறம் இந்த அப்டேட் வீடியோனால் பயங்கரமாக பார்க்குறீங்க, பட் கிளாஸ் வீடியோ யாரும் பார்க்குற மாதிரி தெரியல. அதுவும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு வீடியோ மேக் பண்ணுறது ஈஸி இல்லை, ஓகேவா? அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறேன்றது நம்ம ஃபேமிலியில் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.